ஓம் சாந்தி இன்றைக்கி முரளியில் பாபா முக்கியமான சாரமாக என்ன சொல்கிறன்னா நாம் பக்தியில் நிறைய விஷயங்களை பாபா கிட்ட பேசியிருக்கிறோம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் பாபா இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா நீ வந்தா நான் உனக்கே பலியாகி விடுவேன் உன்னுடையவனே ஆகிவிடுவேன் நீ என்ன சொல்வாயோ அதை மட்டும்தான் கேட்பேன் என்னுடைய தேகம் என்னுடைய தேகத்தோடு சேர்ந்த உறவுகள் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் ஒன்று மட்டும்தான் நான் நினைப்பேன் உன் பேச்சு மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படி நிறைய வாக்குறுதிகளை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதை வந்து இன்றைக்கி நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் மேலும் பாபா இன்றைக்கி என்ன சொல்கிறாருனா தேவதைகளினுடைய விசேஷமான தன்மை என்ன அப்படின்றத புரி வைக்கிறாரு அதனால தான் அவங்க பூஜைக்குரியவர்களாக இருக்கிறாங்களாம் என்ன விசேஷத்தன்மைன்னா அவங்க வேறு யாரையுமே நினைக்கிறது கிடையாது எந்த சித்திரங்களையும் நினைக்கக்கூடிய நினைக்கிறதுல இல்லை சிவபாபாவையும் அவங்க அங்கே நினைக்கிறது கிடையாது ஏன் நினைக்கிறது இல்லைன்னா எந்த தேவைகள் யார்கிட்டேருந்தோ அவங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது அங்கே சுகமே சுகம் நிறைந்த உலகம் அதனால் அவங்க அங்கே யாரையும் நினைக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின் அதனால தான் அவங்க பூஜைக்குரியவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் கருதப்படுறாங்க அவங்களுக்கு பூஜைகள் நடக்கப்படுது அப்படின்றதையும் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க மேலும் பாபா இன்னைக்கு பாருங்கள் ஆத்மாவை பற்றி ரொம்ப அழகான பல விஷயங்களை வந்து இன்றைக்கி பாபா சொல்லியிருக்கிறாங்க ஆத்மா வந்து ரொம்ப சின்ன புள்ளியானது அந்த சின்ன புள்ளிக்குள்ளால் எண்பத்தி நான்கு பிறவைகளினுடைய நடிப்பு அடங்கியிருக்குது ஆத்மா வந்து ஒரு சரீரத்தை தரித்து தான் பாகத்தை நடிக்கணும் அந்த சரீரத்துக்கு ஒரு பெயர் சூட்டி தான் ஆகணும் பெயர் இல்லாமல் நடிகர்கள் நடிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் பாபா இன்னைக்கு ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆத்மா ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா பாபா இன்னைக்கு ஒரு அழகான ரெண்டு யுக்திகள் சொல்லி கொடுத்துருக்குறாரு என்னென்னா ஒன்று ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும் நினைக்கணுன்றார் தன்னை ஆத்மா அப்படின்றதை உணர்ந்து ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும் தான் நினைக்கணும் இதுக்குத்தான் நாம் முயற்சி செய்யணும் ஆனால் இந்த முயற்சி சுலபமானது தான் ஆனால் இந்த சுலபமான முயற்சி கூட நிறைய பேருக்கு சிரமமாக இருக்குது அப்படின்றத பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன யுக்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் ஒரு சாதாரண நிலையிலிருந்து அதாவது மனித நிலையிலிருந்து உயர்ந்த தேவதையாக மாறணும் அப்படின்னா நமக்கு பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறார் ஸ்ரீ என்றாலே உயர்ந்த மத் என்றாலே வழி உயர்ந்த வழிகளை நமக்கு அறிவுரை கொடுக்கிறார் அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நல்ல தெய்வீக குணங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும் ரெண்டாவது நம்முடைய உணவு முறைகள் பானங்கள் எல்லாமே ரொம்ப ராயலாக இருக்கணுன்றதையும் சொல்கிறாரு மூணாவது விஷயம் என்ன சொல்கிறன்னா நம்முடைய நடத்தை ரொம்ப ராயலாக இருக்கணும் அப்படின்றதையும் பாபா இன்றைக்கி வந்து தெளிவாக சொல்கிறாங்க மேலும் பாபா சொல்கிறாங்க இந்த உயர்ந்த வழியை நான் கொடுக்கறதுக்காக முழு கல்பத்தினுடைய சங்கம் யுகத்தில் மட்டும்தான் நான் வரேன்றார் வேறு வேற எந்த நேரத்துலையும் நான் வருவதில்லை மேலும் வேற யாருடைய உடலையும் வரதில்லை இவருடைய கடைசி பிறவியில் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் அரைக்கல்பம் எப்போ முடியுதோ பக்தி எப்போ முடியுதோ அப்போத்தான் நான் வரேன் இவருடைய உடலை ஆதாரமாக எடுத்து பிரம்ம முக்கவம்சாவளி பிராமணர்களை உருவாக்கி அவர்கள் அந்த பிராமணர்கள் தான் நாளைக்கு தேவதைகளாக மாறுறாங்க சத்திரியர்களாகவும் அவங்களே தான் மாறுறாங்க இந்த மூன்று தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காகவே இந்த நேரத்தில் சிவ பாபா நான் வரேன் அப்படின்றதே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க மேலும் பாபா இன்னைக்கு வரதானத்தில் கூட நம்மளை மகிழ்ச்சி நிறைந்த பாக்யசாலிகள் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு பாபா சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய ஜடச்சித்திரத்தின் மூலமாக பக்தர்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது உங்களுடைய ஜடச்சித்திரத்தை பார்க்கும்போது பக்தர்கள் கூட அந்த பரவசத்தில் என்ன பண்ணிடுறாங்களாம் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க பாருங்கள் பெருமாளை பார்க்கும்போது கொய்ந்தா கொய்ந்தான்னு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க முருகரை பார்க்கும்போது அரோகரா அரோகரான்னு ஆட ஆரம்பிச்சிட்றாங்க இல்லையா சிவசிவான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க மேலும் தேவிகளினுடைய கோயிலில் கூட எவ்வளோ பேர் எவ்வளோ பக்தர்கள் வந்து பரவசத்தில் வந்து ஆட ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ பாருங்கள் இந்த நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாவாக இருக்கணும் அப்படின்றது இந்த வரதானத்தின் மூலமாக ரொம்ப பாபா தெளிவாக அழகாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார் வாங்க இன்னும் பல விஷயங்களை நாம் இந்த முரளியில் கவனித்து கேட்போம் ஓம் சாந்தி இன்றைய முரளி டேட்டு பத்தொம்போது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாப்தாதா மதுவன் என்று பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது அர்ப்பணம் ஆவேன் என்பது உங்கள் உறுதிமொழி உங்கள் உறுதிமொழியை நினைவூட்ட இப்பொழுது தந்தையே வந்திருக்கின்றார் கேள்வி எந்த ஒரு முக்கிய விசேஷத்தின் காரணத்தினால் தேவர்கள் மட்டுமே பூஜைக்குரியவர்கள் என்று சொல்ல முடியும் பதில் ஒருபோதும் யாரையும் நினைவு செய்யாமல் இருப்பது தேவர்களின் விசேஷமாக இருக்கிறது தந்தையை நினைவு செய்வதில்லை எந்த சித்திரத்தையும் நினைவு செய்வதில்லை எனவே அவர்கள் பூஜைக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அங்கு சுகமே சுகமாக இருக்கிறது எனவே யாரையும் நினைவு செய்வதற்கு அவசியம் இருப்பதில்லை இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையின் நினைவால் அப்படிப்பட்ட பூஜைக்குரியவராக தூய்மையாக மாறுகின்றீர்கள் அதனால் பிறகு நினைவு செய்ய அவசியமே இருப்பதில்லை ஓம் சாந்தி மிக மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகளே இப்பொழுது ஆன்மீக ஆத்மா என்று சொல்ல மாட்டார்கள் உயிர் அதாவது ஆத்மா என்பது ஒரே விஷயம் ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் முன்னால் ஒரு பொழுதும் ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மா ஞானம் கொடுக்கவில்லை நான் ஒரே முறை கல்பத்தின் யுகத்தில் வருகிறேன் என தந்தை தானே சொல்கின்றார் முழு கல்பத்திலும் யுகத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் தந்தை வருவதில்லை இவ்வாறு வேறு யாரும் சொல்லவும் முடியாது தந்தை யுகத்தில்தான் வருகிறார் அப்பொழுது பக்தி முடிவடைந்து விடுகிறது பிறகு தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இது பல குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்கிறது மிகவும் எளிதானது இருந்தும் சரியானபடி புத்தியில் அமர்வதில்லை எனவே அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் புரிய வைத்த பொழுதும் புரிந்து கொள்ளவில்லை பள்ளிக்கூடத்தில் டீச்சர் பனிரெண்டு மாதங்கள் கற்பிக்கின்றார் இருந்தும் சிலர் பாசாவதில்லை இந்த எல்லையற்ற தந்தையும் தினந்தோறும் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார் இருந்தும் சிலருக்கே தாரணை ஏற்படுகிறது சிலர் மறந்து விடுகின்றார்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே முக்கியமான விஷயமாக புரிய வைக்கப்படுகிறது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார் வேறு எந்த மனிதரும் ஒரு பொழுதும் அப்படி சொல்ல முடியாது நான் ஒரு முறை மட்டுமே வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார் கல்பத்திற்கு பிறகு சங்கம் யுகத்தில் ஒரே முறை குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் நீங்களே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள் மற்ற யாரும் பெறுவதே கிடையாது பிரஜா பிதா பிரம்மாவிற்கு நீங்கள் முக வம்சாவளி பிராமணர்கள் நீங்களே இந்த ஞானத்தை புரிந்து கொள்கின்றீர்கள் கல்ப முன்னரும் தந்தை இந்த சங்கம் யுகத்தில் வந்து ஞானத்தை சொல்லியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் பிராமணர்கள் உங்களுக்கே இந்த நடிப்பு இருக்கிறது இந்த வர்ணங்களில் சுற்றி வந்தே ஆக வேண்டும் மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் இந்த வர்ணங்களில் வருவதே இல்லை பாரதவாசிகளே இந்த வருணங்களில் வருகின்றார்கள் பாரதவாசிகளே பிராமணர்களாகவும் ஆகின்றார்கள் எனவே தந்தையும் பாரதத்திலேயே வரவேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பிரஜா பிதா பிரம்மாவின் முகவம்சாவளி பிராமணர்கள் பிராமணர்களுக்கு பிறகு தேவர்கள் மற்றும் சத்திரியர்கள் இருக்கின்றார்கள் யாரும் சத்திரியர்கள் ஆவதில்லை உங்களை பிராமணராக மாற்றுகின்றேன் பிறகு நீங்கள் தேவதையாக மாறுகின்றீர்கள் பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறையும் போது அவர்களை சத்திரியர்கள் என்று சொல்கின்றார்கள் சத்திரியராக தானாகவே ஆக வேண்டும் தந்தை வந்து பிராமணராக மாற்றுகின்றார் பிறகு பிராமணர்களில் இருந்து தேவதையாக பிறகு அவர்களே சத்திரியர்களாகவும் ஆகின்றார்கள் மூன்று தர்மங்களையும் தந்தை இப்பொழுது ஸ்தாபனை செய்கின்றார் அதற்காக சத்தியுக திரேத்தாயுகத்தில் மீண்டும் வருகிறார் என்பது கிடையாது மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சத்தியுகம் திரேத்தாயுகங்களிலும் வருவதாக சொல்கின்றார்கள் நான் யுக யுகத்திற்கும் வருவதில்லை கல்பத்தின் யுகத்தில் நான் ஒரு முறை மட்டுமே வருகிறேன் என தந்தை சொல்கின்றார் உங்களை பிரஜா பிதா பிரம்மா மூலமாக நானே பிராமணராக மாற்றுகின்றேன் பாருங்கள் எவ்வளோ பாகியசாலி குழந்தைகள் நாம நான் பரம்தாமத்தில் இருந்து வருகின்றேன் நல்லது பிரம்மா எங்கிருந்து வருகின்றார் பிரம்மாவோ எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றார் நான் எடுப்பதில்லை பிரம்மா சரஸ்வதியை விஷ்ணுவின் விரட்டை ரூபமாகிய லக்ஷ்மி நாராயணனாக மாறுகிறார்கள் அவர்களை எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றார்கள் பிறகு அவரது பல ஜென்மங்களின் கடைசியில் பிரவேசமாகி இவரை பிரம்மாவாக மாற்றுகின்றேன் இவருக்கு பிரம்மா என நானே பெயர் வைக்கின்றேன் இந்த பெயர் ஒன்றும் இவரது சொந்த பெயர் கிடையாது குழந்தை பிறந்தால் ஆறாவது நாளில் பெயர் சூட்டு விழா கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் இவரது ஜாதக பெயர் லேக்ராஜ் என இருந்தது அது குழந்தை பருவ பெயராக இருந்தது இப்போது பெயர் மாறிவிட்டது ஏனென்றால் சங்கமயுகத்தில் இவருக்குள் தந்தை பிரவேசமாகின்றார் எப்போது இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறாரோ அப்பொழுது பெயரை மாற்றுகின்றார் அந்த சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு சென்று விடுகின்றார்கள் அப்பொழுது பெயர் மாறுகிறது அந்த சன்னியாசத்தில் கூட அவங்க சன்னியாசி ஆனதுக்கப்புறம் வேறு வேறு பெயரெல்லாம் வச்சுக்கிறாங்க இவர் வீட்டிலேயே இருக்கிறார் இவருக்கு பிரம்மா என பெயர் வைக்கப்பட்டது ஏனென்றால் பிராமணர்கள் தேவை உங்களை தம்முடையவராக மாற்றி பவித்திர பிராமணராக மாற்றுகின்றார் பவித்திரமாக மாற்றப்படுகிறீர்கள் அதற்காக நீங்கள் பிறவியில் இருந்தே பவித்திரமாக இருக்கிறீர்கள் என்பது கிடையாது உங்களுக்கு பவித்திரமாவதற்கான அறிவுரை கிடைக்கிறது எப்படி தூய்மையாக மாறினீர்கள் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் ஒருவர் கூட பூஜைக்குரியவராக இருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் குருமார்கள் போன்றவருக்கு தலை வணங்குகின்றார்கள் ஏனென்றால் வீடு வாசலை துறந்து தூய்மையாகின்றார்கள் மற்றபடி அவர்களை பூஜைக்குரியவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் யார் எவரை நினைவு செய்தவாரே அவர் பூஜைக்குரியவர் சன்னியாசிகள் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கின்றார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் சத்தியுகத்தில் யாரையும் நினைவு செய்வதில்லை நீங்கள் ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது தந்தை சொல்கின்றார் அது பக்தி உங்கள் ஆத்மாவும் மறைமுகமாக இருக்கிறது ஆத்மாவை சரியானபடி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை சத்யுகம் யுகங்களிலும் ஷரீரதாரிகள் தங்கள் பெயரில் நடிப்பை நடிக்கின்றார்கள் பெயர் இல்லாமல் நடிகராக இருக்க முடியாது எங்கே இருந்தாலும் ஷரீரத்திற்கு பெயர் நிச்சயம் இருக்கிறது பெயர் இல்லாமல் நடிப்பை எவ்வாறு நடிப்பார்கள் நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களை எங்களுடையவராக மாற்றுவோம் வேறு யாருடையவராகவும் இருக்க மாட்டோம் என்று பக்தி மார்க்கத்தில் பாடினீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார் நாங்கள் உங்களுடையவராகவே ஆவோம் என ஆத்மா ஆத்மாதான் சொல்கின்றது யாரெல்லாம் தேகதாரிகளோ யாருக்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களை பக்தி மார்க்கத்தில் நாங்கள் பூஜிக்க மாட்டோம் எப்பொழுது நீங்கள் வருகின்றீர்களோ அப்பொழுது உங்கள் மீதே பலியாவோம் என்று சொன்னீர்கள் எப்போது வருவீர்கள் என்பதையும் அறியவில்லை அநேக தேகதாரிகளை பெயருடையவர்களை பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எப்போது அரை கல்பம் முடிவடைகிறதோ அப்பொழுது தந்தை வருகின்றார் நாங்கள் உங்களை தவிர வேறு யாரையும் நினைவு செய்ய மாட்டோம் எங்கள் தேகத்தையும் நினைவு செய்ய மாட்டோம் என்று நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக சொல்லி வந்தீர்கள் என தந்தை சொல்கின்றார் நாம் என்னென்னலாம் பக்தியில் சொன்னோமோ பாபாதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆனால் என்னை யார் என்று தெரியாத பொழுது எப்படி நினைவு செய்வீர்கள் மிக மிக இனிமையான குழந்தைகளே உங்களை ஆத்மா என உணருங்கள் மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என இப்பொழுது தந்தையே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் தந்தையே பத்தீத்த பாவனர் அவரை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாக சதோ பிரதானமாக மாறிவிடுகின்றீர்கள் சத்யுகம் யுகங்களில் பக்தி நடப்பதில்லை நீங்கள் யாரையும் அங்கு நினைவு செய்வதில்லை தந்தையையும் நினைப்பதில்லை சித்திரங்களையும் நினைப்பதில்லை அங்கே சுகமே சுகமாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அதாவது சொர்க்கத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம பக்கத்தால் நெருங்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவு கருமாத்தீத் நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என தந்தை புரிய வைக்கின்றார் சத்தியுகத்தில் புதிய உலகில் புதிய வீட்டில் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கிறது பிறகு இருபத்தைந்து சதவீதம் பழையதாகும் பொழுது அந்த சொர்க்கமே மறந்து விடுகிறது உங்களுடையவராகவே ஆவோம் நீங்கள் சொல்வதையே கேட்போம் என பாடி வந்தீர்கள் என தந்தை சொல்கின்றார் அப்படியானால் நீங்கள் பரமாவத் பரமாத்மாவிற்கே சொன்னீர்கள்தானே ஆத்மா பரமாத்மா தந்தைக்காக சொல்கின்றது ஆத்மா சுட்சம புள்ளியாக இருக்கிறது அதை பார்ப்பதற்கு திவ்ய திருஷ்டி வேண்டும் ஆத்மாவை தியானிக்க முடியாது ஆத்மா நான் இவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறேன் என உணர்ந்து நினைவு செய்வதே முயற்சியாகும் ஆத்மாவின் காட்சியை யாரும் காண முயற்சி செய்வதில்லை பரமாத்மாவை காணவே முயற்சி செய்கின்றார்கள் அவர் ஆயிரம் சூரியனை விட பிரகாஷமாக இருக்கிறார் என அவருக்கே சொல்கிறார்கள் யாருக்காவது காட்சி கிடைத்தால் மிக பிரகாஷமாக இருந்தது என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் அப்படியே கேட்டு வந்திருக்கின்றார்கள் யார் மீது தீவிரமான பக்தி செய்கின்றார்களோ அவரையே பார்ப்பார்கள் இல்லை என்றால் நம்பிக்கை ஏற்படாது ஆத்மாவையே பார்க்காத பொழுது பரமாத்மாவை எப்படி பார்ப்பீர்கள் என்று தந்தை கேட்கின்றார் ஆத்மாவை எப்படி பார்க்க முடியும் எல்லோருக்கும் ஷரீர வடிவம் இருக்கிறது பெயர் இருக்கிறது ஆத்மா புள்ளியாக இருக்கிறது மிகச் சிறியதாக இருக்கிறது அதை எப்படி பார்க்க முடியும் அதிகம் முயற்சி செய்கின்றார்கள் இருந்தும் இந்த கண்களால் அதை பார்க்க முடியாது ஆத்மாவிற்கு ஞானத்தின் அவ்யக்த கண்கள் கிடைக்கின்றன ஆத்மா நான் எவ்வளவு சிறியதாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கின்றீர்கள் ஆத்மா எனக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பை நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது அதை நான் ரிப்பீட் செய்ய வேண்டும் உயர்ந்தவராக மாறுவதற்கு தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கின்றது எனவே இப்பொழுது அதன்படி நடக்க வேண்டும் நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் உணவு பானங்கள் ராயலாக இருக்க வேண்டும் நடத்தையும் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் தேவதையாக மாறுகின்றீர்கள் தேவதைகள் தாமே பூஜைக்குரியவர்கள் அவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் பூஜை செய்வதில்லை அவர்கள் இரட்டை கிரீடதாரிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு யாரையும் பூஜிப்பது இல்லை எனவே பூஜைக்கு உரியவர்களாகவே இருக்கிறார்கள் சத்யோகத்தில் யாரையும் பூஜை செய்வதற்கான அவசியம் இல்லை மற்றபடி ஒருவர் பிறருக்கு நிச்சயம் மதிப்பளிப்பார்கள் இப்படி வணக்கம் செய்வதை மரியாதை கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது அதற்காக அவர்களை மனதில் நினைவு செய்ய வேண்டும் என்பது கிடையாது மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும் ஜனாதிபதி இருக்கிறார் அவருக்கு எல்லோரும் மரியாதை கொடுக்கின்றார்கள் தானே இவர் பெரிய பதவியில் இருக்கிறார் என்பதை தெரிந்திருக்கின்றார்கள் அதற்காக தலைவணங்க தேவையில்லை எனவே இந்த ஞான மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டது என்பதை தந்தையே புரிய வைக்கின்றார் இதில் தன்னை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் ஷரீரத்தின் பெயரை நினைவு செய்கிறீர்கள் வேலையை நிச்சயம் பெயரோடு தான் செய்ய வேண்டும் பெயர் இல்லாமல் ஒருவரை எப்படி அழைப்பீர்கள் நீங்கள் ஷரீரதாரியாக மாறி பாகத்தை நடிக்கலாம் ஆனால் புத்தியால் சிவபாபாவை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும் நாம் கிருஷ்ணரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணருடைய பக்தர்கள் நினைக்கின்றார்கள் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் நானும் கிருஷ்ணர் நீயும் கிருஷ்ணர் என்று சொல்கின்றார்கள் அட உன் பெயர் வேறு அவர் பெயர் வேறு எல்லோரும் எப்படி கிருஷ்ணரே கிருஷ்ணராக ஆக முடியும் எல்லாருடைய பெயரும் கிருஷ்ணராக இருக்க முடியாது எதுவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது தந்தை சொல்கின்றார் சித்திரத்தை நீங்கள் பத்தித்த பாவனர் என்று சொல்வதில்லை ஹனுமான் போன்றவர் பதீத்த பாவனர் கிடையாது அநேக சித்திரங்கள் இருக்கின்றன யாரும் பத்தீத்த பாவனர் கிடையாது தேவிகள் போன்ற யாரெல்லாம் இருக்கின்றார்களோ யாருக்கு சரீரம் இருக்கிறதோ அவர்களை பத்தித்த பாவனர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் ஆறு எட்டு கைகளை உடைய தேவி போன்றவர்களை உருவாக்குகின்றார்கள் எல்லாம் தங்கள் புத்தியை கொண்டு செய்கின்றார்கள் இவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை இவர்கள் பதீத்த பாவனர் தந்தையின் குழந்தைகள் உதவி செய்பவர்கள் என்பது யாருக்கும் தெரிவதில்லை உங்கள் வடிவம் சாதாரணமாக இருக்கிறது இந்த சரீரம் அழிந்து போய்விடும் அதற்காக உங்கள் சித்திரங்கள் எல்லாம் இருக்கும் என்பது கிடையாது இவை எல்லாம் அழிந்து போய்விடும் உண்மையில் தேவிகள் நீங்களே சீதா தேவி இந்த தேவி என பெயர்களை சொல்கின்றார்கள் ராம் தேவர் என்று சொல்வதில்லை இந்த தேவி அல்லது ஸ்ரீமதி என்று சொல்கிறார்கள் அதுவும் தவறாக இருக்கிறது இப்பொழுது தூய்மையாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அழுக்கை போக்கி தூய்மையாக மாற்றுங்கள் என நீங்கள் சொல்கின்றீர்கள் லக்ஷ்மி நாராயணராக மாற்றுங்கள் என ஒன்றும் சொல்வதில்லை அழுக்கை போக்கி தூய்மையாக தந்தை மாற்றுகின்றார் நரனில் இருந்து நாராயணராகவும் அவரே மாற்றுகின்றார் அவர்கள் பத்தித்த பாவனர் என்று நிராகாரரையே சொல்கின்றார்கள் பிறகு சத்தியநாராயணரின் கதை சொல்பவராக வேறு ஒருவரை காட்டுகின்றார்கள் பாபா சத்தியநாராயணின் கதையை சொல்லி அமரராக்குங்கள் நரனில் இருந்து நாராயணனாக மாற்றுங்கள் என சொல்வதில்லை வந்து தூய்மையாக எங்களை மாற்றுங்கள் என்று மட்டுமே சொல்கின்றார்கள் தந்தையே சத்திய கதையை சொல்லி தூய்மையாக மாற்றுகின்றார் நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு சத்தியமான கதை சொல்கின்றீர்கள் மற்ற யாரும் இதை தெரிந்து கொள்ள முடியாது உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாம் இருக்கலாம் இருந்தும் அவர்களும் புரிந்து கொள்வதில்லை நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரங்கள் உரித்தாகுக தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபஸ்ட் பாயிண்ட் தன்னை உயர்ந்தவராக மாற்றுவதற்கு தந்தையிடமிருந்து என்ன ஸ்ரீமத் கிடைக்கின்றதோ அதன்படி நடக்க வேண்டும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் உணவு பானம் நடத்தை எல்லாம் ராயலாக இருக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஒருவர் பிறரை நினைவு செய்யக்கூடாது ஆனால் மரியாதை கொடுக்க வேண்டும் தூய்மையாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பிறரையும் செய்ய வைக்க வேண்டும் இன்றைய வரதானம் அனைத்து கஜானாக்களையும் நேரப்படி பயன்படுத்தி நிரந்தர மகிழ்ச்சியை அனுபவம் செய்யும் மகிழ்ச்சியான பாக்யசாலி ஆகுக பாப்தாதா மூலமாக பிராமண பிறவி கிடைத்தவுடன் முழு நாளும் அநேக உயர்ந்த மகிழ்ச்சியின் கஜானாக்கள் கிடைக்கின்றன எனவே உங்கள் பெயரை கொண்டே இப்பொழுது வரை அநேக பக்தர்கள் அற்பகால மகிழ்ச்சி பெறுகிறார்கள் உங்கள் சித்திரங்களை பார்த்தால் மகிழ்ச்சியில் ஆட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படி நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியான பாக்யசாலியாக இருக்கின்றீர்கள் நிறைய கஜானாக்கள் கிடைத்திருக்கின்றன ஆனால் நேரப்படி பயன்படுத்த வேண்டும் சாவியை சதா முன்னால் வையுங்கள் அதாவது எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் மேலும் நினைவை சுரூபத்திற்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது நிரந்தர மகிழ்ச்சியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஸ்லோகன் தந்தையின் உயர்ந்த ஆசைகளின் தீபங்களை எரிய விடுபவரே குல தீபமாக இருக்கின்றார் தந்தையின் உயர்ந்த ஆசைகளின் தீபங்களை எரிய விடுபவரே குல தீபமாக இருக்கின்றார் அச்சா ஓம் சாந்தி